அந்த நேரத்தில் அந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மளை அறியாமலே வெளிப்படும். இதை தான் நம்ம டோட்டல் மைண்டுன்னு சொல்லுவோம். இங்கே வெரைட்டி வெரைட்டி பார்த்தோம்னா கேட்குற மாதிரி தெரில. அது என்னையை லீட் பண்ணிவிட்டு எனக்கு முன்னால் என்னையை லீட் பண்ணிவிட்டு போகுது. இப்போ இதே மாதிரி என்னென்னு சொன்னால், நம்ம நாயும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போ நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியானே அப்படி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டுது. இந்த குலவெறியோட அந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் குலவெறியோட வர இது அன்பை பொழியுதான்னு சொல்லி, இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, கடிக்கிறதா குதறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி உரிமைக்கிட்டே நிற்குது. இது வந்து என்ன சொன்னால், அப்படியே அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு வாலையும் ஆட்டிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு கேப்பு கிடச்சிது. அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே எஸ்கேப், நம்ம தோட்டத்துக்கே போய் சேர்ந்துட்டு ஒரு கடி கூட வாங்கலை. ஒரு நாய்க்கு வந்து அந்த டோட்டல் மைண்டு வேலை செய்யுது. அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து திட்டம் போட்டெல்லாம் செய்ய முடியாது. திட்டம் இப்படியெல்லாம் ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சால் நாய் வரவே வராது அந்த இடத்துக்கு. அந்த நேரத்தில் வந்திருக்கு, ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு அனிமலுக்கு கூட இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு பைக் ஓட்டுறோம், ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, ஒரு டேனிங் அந்த சைடில் யாரெல்லாம் வராங்கன்னு கூட தெரில, ஷடார்னிட்டு ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சிடுறாரு. இப்போ நீங்கள் உங்களையும் காப்பாற்றணும், அந்த பைக்கையும் காப்பாற்றணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்க்கணும், என்ன பண்ணணும்னு பிளான்லாம் பண்ண முடியாது. உங்களை அறியாமல் எதையோ ஒன்று பண்ணி நீங்களும் எஸ்கேப் ஆகிடுறீங்க, அவரும் எஸ்கேப் ஆகிடுறாரு. ஏதோ ஒரு கிலோ சாமர்த்தியமாக ஒருத்தர் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போயிடுறீங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால், அந்த டோட்டல் மைண்டு தான் செயல்படுது. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே எப்படி செயல்படுனே நமக்கு தெரியாது. அதுவாக ஸ்பான்டேனியஸாக செயல்பட்டு என்ன பண்ணணுமோ பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுறோம். இதுதான் டோட்டல் மைண்டினுடைய செயல்பாடு. இப்போ இது வந்து நமக்கு மட்டும்தான் இருக்கா? நான் வந்து சின்ன வயசில், எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம், எங்கள் வீடு வந்து ஒரு தோட்டத்தில் இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாய் வந்து அந்த தோட்டத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு, நான் இப்போ 7ஆம் கிளாஸ் படித்தோம் இல்லை 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நேரமாக இருக்கும். அன்றைக்கி ஏதோ ஒரு அவசரம் வந்து எங்கள் வீட்டுக்கு அந்த தோட்டத்தில் 2 வாசல் உண்டு. பின்வாசல் வழியாக போனான்னு ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போகலாம், முன்வாசலே போனால் கொஞ்சம் சுற்றி போகணும். அன்றைக்கி கொஞ்சம் அவசரம்னு சொல்லி நம்ம இதை வந்து அந்த முன்வாசல் வழியாக போவேன். அது சுற்றி போனாலும் கூட ஊருக்கு மத்திய வழியாக போக வேண்டிய, ஊருக்கு வெளியே ஓடி போகிற மாதிரி இருக்கும். இந்த பின்வாசல் வழியாக போனான்னு சொன்னால் ஊருக்கு மத்திய வழியே போக வேண்டியிருக்கும். ஆனால் விளக்கமாக எப்போவுமே முன்வாசல் வழியாக தான் போகிறோம். அன்றைக்கி ஒரு அவசரம்னு சொல்லி பின்வாசல் வழியாக போகிறேன். இந்த நாய் அம்புனால வர ஆரம்பிச்சிட்டு, இந்த வெரைட்டி வெரைட்டி பார்த்தோன்னா கேட்குற மாதிரி தெரில. அது என்னையை லீட் பண்ணிவிட்டு எனக்கு முன்னால் என்னையை லீட் பண்ணிவிட்டு போகுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த ஊருக்கு மத்தியில் போகும்போது நிறைய தெரு நாய்கள் நிறையா உண்டு. தெரு நாய்கள் ரவுண்ட் பண்ணிடும், நம்ம நாயை விடாது. வெரைட்டி வெரைட்டி பார்த்தா கேட்குற மாதிரி தெரில, சரி நீ பட்டு திருந்திக்கான்னு சொல்லி விட்டாச்சு. அதே மாதிரி நாங்கள் முதல் தெருவில் என்டர் பண்ண உடனே ஒரு 10-15 நாய் அப்படி கொலை வெறியோடு வந்து சூழ்ந்துக்கிட்டு, நம்ம நாய் தொலைஞ்சிதுன்னு பார்த்தேன். ஆனால் அங்கே நடந்தது வேறு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே பழைய நண்பர்களை 10-15 வருஷம் கழித்து பழைய நண்பர்கள்லாம் பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் விசாரிப்பீங்க. இப்போ இதே மாதிரி என்னென்னு சொன்னால், நம்ம நாயும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போ நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியானே அப்படி ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, இந்த குலவெறியோட அந்த நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் குலவெறியோட வர இது அன்பை பொழியுதான்னு சொல்லி, இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, கடிக்கிறதா குதறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி உரிமைக்கிட்டே நிற்குது. இது வந்து என்ன சொன்னால், அப்படியே அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு வாலையும் ஆட்டிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு கேப்பு கிடச்சிது. அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே எஸ்கேப், நம்ம தோட்டத்துக்கே போய் சேர்ந்துட்டு ஒரு கடி கூட வாங்கலை. அப்புறம் ஒரு நாய்க்கு வந்து அந்த டோட்டல் மைண்டு வேலை செய்யுது. அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து திட்டம் போட்டெல்லாம் செய்ய முடியாது. திட்டம் இப்படியெல்லாம் ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சால் நாய் வரவே வராது அந்த இடத்துக்கு. அந்த நேரத்தில் வந்திருக்கு, ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு அனிமலுக்கு கூட இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செயல்படணுமோ அதை செயல்படும். இதே மாதிரி நமக்கு எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மளை அறியாமலே வெளிப்படும். இதை தான் நம்ம டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். அப்போ கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து தேவையில்லாத நடந்தது நடக்காது எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டுட்டு அலசி வரும், புலம்பிக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன சொன்னால், அதுவும் தேவை தான். ஏன்னா நிறைய ஆப்ஷன் கொடுக்குறது அதுதான்.
இந்த டோட்டல் மைண்ட் வந்து ஆப்ஷனே கொடுக்காது, செயல் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஏன்னா நான் ஆப்ஷன் நிறையா கொடுத்தா தான் நீங்கள் சில நேரங்களில் இந்த மாதிரியெல்லாம் எமர்ஜென்சிலாம் இருக்காது உங்களுக்கு செயல்படு, எப்படி செயல்படணும் எப்படி செயல்படணுங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு மைண்டு தேவைப்படும். அந்த வேலையை தான் அந்த கான்சியஸ் மைண்டு பார்க்குது. அதனால் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு, மெசேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு மெசஞ்சரை மட்டும் பயன்படுத்திட்டால் போகும். முடிவெடுக்கிறதெல்லாம் டோட்டல் மைண்டுட்டு விட்டால் போகும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த செயலையுமே ஈஸியாக நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடச்சிடும். அதனால் நம்ம வந்து இப்படி ரெண்டு மைண்டு நமக்குள்ளே செயல்படுதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், டோட்டல் மைண்டும் நமக்குள்ளே செயல்படுது, கான்சியஸ் மைண்டும் செயல்படுது. நாம் கான்சியஸ் மைண்டு தான் மட்டும்தானே நினைக்கக்கூடாது. கான்சியஸ் மைண்டுன்னு தான், ஏன்னா அதான் பிரதானமாக வெளியே தெரியும். சர்வண்ட்டு தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார், மாஸ்டர் இருக்கிறது இடமே தெரியாது. அது தேவைக்கு வரும்பொழுது தான் அது மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போயிடும். அதனால் ரெண்டு மைண்டும் நம்மக்கிட்டே இருக்குது. கான்சியஸ் மைண்டுங்கிறக்கூடிய புலம்பக்கூடிய மனசும் இருக்குது, செயல்படக்கூடிய டோட்டல் மைண்டும் இருக்குது. நாம் எல்லா பொறுப்பையும் இந்த டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த டோட்டல் மைண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கும். அப்போ இந்த டோட்டல் மைண்டுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சப்கான்சியஸ் மைண்டையும் உள்ளடக்குனது. அந்த சப்கான்சியஸ் மைண்டை உள்ளடக்குன அந்த டோட்டல் மைண்டுக்கு வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டை கடந்த காஸ்மிக் மைண்டோட கூட சில கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் சில நேரங்களில் வந்து நீங்கள் டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது ஒரு சராசரி மனிதனால் செய்ய முடியாத சில சாத்திய சாதனைகளை கூட படைச்சிடலாம். அதனால் அது நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது எதையுமே எதிர்பார்க்காது, செயலில் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒரு சராசரி மனிதனால் செய்ய முடியாத கூட செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அப்படி ஒரு ஆற்றல் உள்ள மனசு நமக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம ரிலே பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த டோட்டல் மைண்டு வேறு, கடவுள் வேறு கிடையாது. அதனால் கடவுள் அளவுக்கு சக்தி உள்ள ஒரு அம்சம் நமக்குள்ளே இருக்குது. அதனால் கடவுளே உங்களுக்கு உதவி பண்ணுறா இருந்தாலும் டோட்டல் மைண்டு மூலமாக தான் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அதனால் நீங்கள் டோட்டல் மைண்டை நல்ல முறையில் ரிலே பண்ணுங்கள். டோட்டல் மைண்டுனால் என்ன, கான்சியஸ் மைண்ட்னால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க, முடியாதெல்லாம் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுங்கும் போது நீங்கள் தேவையில்லாமல் போட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு அலட்டிக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களால் முடிஞ்சதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலே போதும். அதனால் இந்த டோட்டல் மைண்ட்னால் என்ன, கான்சியஸ் மைண்டுனா என்னங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த புரிஞ்சுக்கிட்டது மட்டுமே போதும். டோட்டல் மைண்டு தானாக வேலை செய்யும், நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது தானாக வேலை செய்யும். அப்படி ஒன்று இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த கான்சியஸ் மைண்டு வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கு, ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா மட்டும் போதும், டோட்டல் மைண்டை எல்லாத்தையும் பார்த்துக்கணும்.